நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. ஒரு வீட்டிலிருந்து தொலைபேசி, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம், பார்க்கணும், எப்போ பார்க்கலான்னு. நாங்கள் இப்போவுமே பார்க்கணும்னு வந்துட்டாங்க, ஒரு கணவனும் மனைவியும். என்ன விஷயம் என்று சொல்லுகிற பொழுது, ஃபாதர், திடீர்னு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, திடீர்னு. உடனே நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணோம், உடனே ஒரு ஊசி போட்டாங்க, அது அவளுக்கு ஒத்துக்காத ஒரு ஊசி. உடனே மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க, சார் தப்பு நடந்துருச்சு, இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இது வந்து இவர்களுக்கு ஒத்துக்காத ஒரு ஊசி, இவர்கள் உயிர் பிரிவதற்கு எந்த தருணமும் போகலாம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இவர் அதிர்ந்து போயிருக்கிறார். என்ன செய்யணும்? அவங்க காதில் போய் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அவங்கள கூப்பிடுங்க, உங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை சத்தமாக சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அவங்க உயிர் போயிடும், நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? அவர் ஒருவர் தான், அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார், அவருடைய பேரை சொல்லி சொல்லி டாக்டர் சொன்ன சத்தமாக பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருக்கார். அவர் தொடர்ந்து சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க, போதும் நிறுத்துங்க, இன்னும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி நீ ஏன் சொல்லு ஃபாதர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஃபாதர்? என் உடம்புலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் ஃபாதர், அந்த அம்மா சொன்னது. நான் உடம்புலேருந்து வெளியில் வந்துட்டேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு கனமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, என் உடலிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஐ எம் வெயிட்லெஸ், நான் என்னுடைய வெயிட் இல்லை எனக்கு, ஆனாலும் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அப்படியே கீழே போகிற மாதிரி இருந்துச்சு, கீழே போக போக வெயிட்டு குறைஞ்சி குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேன் நான் ஒன்றும் இல்லாமல் ஆகிற பொழுது மிதக்க ஆரம்பித்தேன், அப்படியே நான் மேலே போகிறேன். பார்த்தா என் வீட்டுக்கார் என் காதுக்கிட்ட உட்காந்துட்டு ஓவான்னு கத்திக்கிட்டு இருக்காரு, சுற்றியிலும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா ஃபாதர், நான் அப்படியே மேலே போகிறேன், அப்படியே இருட்டாக இருந்துச்சு, அப்புறம் அப்படியே ஒளிமயமாச்சு, அந்த ஒளிக்குள்ளே போகும்போது ஃபாதர், வார்த்தையில் சொல்ல முடியாது ஃபாதர், அவ்வளோ பேரொளி ஃபாதர், அதுக்குள்ளார போக போக, ஷா இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையை இந்த பாழாப்போன உலகத்தில் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினச்சேன் ஃபாதர், எதுவுமே இங்கே இருக்கிற எதுவுமே பொருள் இல்லை ஃபாதர், அப்படி இருந்துச்சு ஃபாதர் எனக்கு, நான் அப்படியே போய்கிட்டே இருந்தேன், போகும்போது தான் தெரிஞ்சு இந்த ஒளி பிரபாளத்துக்குள்ளார அப்படியே நான் இயேசுவை பார்த்தேன், அப்படியே வெண்ணாடை உடுத்து இயேசு அப்படியே இரு பெரிய கரங்களை விரித்து கொண்டு அதற்கு சகல புனிதர்களையும் பார்த்தேன், எங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வெள்ளை வெளியேறு என்ற மனிதர்கள், அதுக்குள்ளே இந்த மனுஷன் கத்தி என்னை இழுத்துட்டு இருந்துட்டார் ஃபாதர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதற்கு முன்பாக எனக்கு காதில் ஒரு பிரச்சனை ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு, நிறையா ப்ரோக்ராம் இருந்தனால டாக்டரை சந்திக்கல, ரொம்ப தாங்க முடியலன்னு டாக்டரை சந்திக்க போயிருந்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி ஒரு பைப் மாதிரி வச்சு உள்ளே வச்சு பார்த்துட்டு சொன்னார், ஃபாதர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க, உங்கள் காதில் சரியான பிரச்சனை இருக்குது, ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. நான் ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் சொல்கிறது புரியலையாரு, நான் கேட்டேன் இது ஓகேவான்னு கேட்டேன், இது கொஞ்சம் இருங்க நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டார், இது ஓகே தான்னாரு. இல்லை எதுக்கு இது கேட்டிங்கன்னு, இல்லை இது ரிப்பேர் ஆனால் மேக்ஸிமம் என்ன ஆகும், காது கேட்காது அவ்வளோதானே, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, உங்கள் ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு,
பட் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணி ஆகணும் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருந்தவர். இதிலேருந்து ஸ்வாப் எடுக்கணும், அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் எடுக்கணும், ஆனால் நீங்கள் சின்ன வயசாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன வயசு எனக்கு நினச்சாரோ தெரில, என் வயசு எனக்கு தெரியும். நானும் சரி ஒரு கெத்தா ஓகே அப்படின்ட்டேன். நான் ஒன்றார் அப்படியே கொடைய ஆரம்பித்தார், வலிக்குதானார், கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் நான் மனசில் நினச்சிட்டேன், ஒரு ஃபாதராக இருந்துக்கிட்டு வலி கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு நினச்சிக்க வரேன். அவர் வேறு கிறிஸ்டியனு, கொஞ்சம் தம் கட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன் நான், அப்படி சொல்லிட்டேன் நான். அவர் இன்னும் குறைஞ்சார், தாங்க முடியல எனக்கு இப்போ வலிக்குதான்னு கேட்டார். மெயின்டைன் பண்ணமுல்ல, ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுமேன்ட்டு ஃபாதர் அப்படின்ட்டு அப்படின்னேன். அதுக்கப்புறம் காது அடைச்சி கண் இருண்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் அப்படியே சரிந்து கீழே விழுந்திருக்கிறேன், பப்பரக்கான விழுந்திருக்கேன், விழுந்து போயிடுச்சு, பேச்சு மூச்சு இல்லை. அந்த டாக்டர் பயந்து போய், அவர் 70+, அவருக்கு ஏதோ பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன் ஆகி அவர் ஷாக் ஆச்சுன்னா கை கால் ஓடாதான். நம்ம நிலைமையை பாருங்கள், அவர் பெப்பேன்னு நிற்கிறார். அவர் கூட இருந்தவர் டாக்டர் ஷாக் ஆனதை பார்த்தா அவரும் பெப்பேன்னு, என்னை சுற்றி ஒரே பெப்பே. கடைசி நேரத்தில் என் கூட ஒருத்தன் வந்து உட்காந்துருந்தான், அவன் கொஞ்சம் விவரமான ஆள். அவன் டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே இருக்கிற ரெண்டு ரெப்ரஸன்டேட்டிவ் வெளியே ஒரு டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து எல்லாம் போட்டு ஏதோ ஃபஸ்ட் எய்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க, நான் அவுட்டு. ஆனால் எனக்குள்ளே என்ன நடந்ததுங்களும் சொல்கிறேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, அதே போல் நானும் எனக்குள்ளிருந்து வெளியே வருவதை உணர்ந்தேன். நல்லா கவனிச்சிக்கங்க, அந்த அம்மா சொல்கிறதுக்கு முன்னால் நடந்தது இது. வெளியில் வந்தேன், அப்படியே இப்போ ட்ராவல் நடக்குது. அந்த ட்ராவல் வந்து நானும் எத்தனையோ காரில் போயிருக்கேன், பஸ்ஸில் போயிருக்கேன், ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அந்த ட்ராவல் இஸ் யூனிக், தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ட்ராவல். ஓகே, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படின்னு சொல்ல முடியாது. அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்குது, போயிட்டே இருக்கேன். இருள் இருளை தந்து ஒரு ஒளி, அதாவது இந்த இயேசு உருமாறினார் அப்படிங்கிற ஒரு ஒரு வசனம் இது படிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சீன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சே, இயேசு உருமாறும்போது இப்படி தான் இருந்திருக்கும் போல் இருக்கு. அது மாதிரி 1000 மடங்கு ஒரு பேக் லைட்டை, 1000கணக்கான வாட்ஸ் லைட்டை போட்டால் அப்படி அடிக்குது பாருங்கள், அடிக்குது. பேக் லைட்டில் பெரிய ரெண்டு கை பார்த்தேன் நான், அப்படியே காற்றுல ஃப்ளோ ஆகுது, அப்படியே ஃப்ளோ ஆகுது, முடி அப்படியே ஃப்ளோ ஆகுது, முகம் பிளர்டாக இருக்குது, மங்கலான முகம். அதற்கு பின்னாலே மில்லியன் கணக்கில் மக்கள் நிற்கிறார்கள். இந்த கை பக்கத்தில் அப்படியே வருது, நான் முன்னால் போய்கிட்டே இருக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் வார்த்தைகளால் வடித்து சொல்லவே முடியாது, அதுக்கு வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்பொழுது இந்த பெண்மணி சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன, இது எல்லாம் ஒன்றுமே இல்லை, குப்பை. ஆல் வாட் வி ஹவ் சீன், நாம் பார்ப்பது கேட்பது நாம் அனுபவிப்பது அத்தனையுமே ஒன்றுமே இல்லை, நத்திங், ஆப்சல்யூட்லி நத்திங். அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. அப்படியே போகிற பொழுது இந்த முகத்தை மங்கலாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டேன், நான் மல்லாக்கப்படுகிறேன். முடிச்சு பார்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவரோட ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருந்தனால என்ன சொல்லுவேன், வை டிட் யூ பிரிங் மீ ஹியர், என்னை ஏன் நீங்கள் அழைத்து வந்தீர்கள், ஐ வாஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் பிளேசஸ், நான் சிறந்த ஒரு இடத்துல இருந்தேன், ஏன் இங்கே நரகத்துக்கு அழைத்து வந்தீர்கள். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் புரியல நான் என்ன சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியல. லைஃப் ஆஃப் அதை பற்றி நான் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, லைஃப் ஆஃப்டர் லைஃப், வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது என்பதை பற்றி இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நான் படித்து பார்த்ததில் உணர்ந்ததை சொல்லுகிறேன். நிறைய சொல்லணும், ஒரே ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன். அவர் ஒரு மருத்துவ மாணவராக இருக்கிற பொழுது ஒரு விபத்தில் மரித்து போகிறார். ஹி வாஸ் டிக்ளேர்ட் கிளினிக்கலி டெட். அவரை மார்ச்சுரிக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த மாணவன் மறுபடியும் உயிர் பெறுகிறார். அவர் மருத்துவராகி அதே கல்லூரியில் மருத்துவ பேராசிரியராகி ஒரு 100 கேஸ் இது மாதிரி, ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் பீன் டிக்ளேர்டு கிளினிக்கலி டெட் அண்ட் கேம் பேக் டு லைஃப், மருத்துவ ரீதியாக செத்து போய் திரும்பி உயிர் பெற்றவர்களையெல்லாம் பார்த்து பேட்டி எடுக்கிறாரு. 100 பேரை பேட்டி எடுத்து 50 பேரை பதிவு செய்கிறாரு. அதில் 50 பேரும் ஏறக்குறைய இதே அனுபவத்தை சொல்கிறார்கள். எப்படி, அவர்கள் உடலிலிருந்து வெளியில் வந்தார்கள்,
உடல் இல்லை அவர்கள் இருந்தார்கள். உடல் இல்லை அவர்கள் இருந்தார்கள். அனைத்தையும் கண் இல்லை அனைத்தையும் பார்த்தார்கள். காதுகள் இல்லை அனைத்தையும் கேட்டார்கள். அவர்கள் போனார்கள். அந்த இடம் பேரின்பம், ஈடு இணையற்ற ஒரு இடம். அத்தனை பேரும் சொல்லியிருக்கான், ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர் உட்பட அத்தனை பேரது அனுபவம் அதுதான். பிரியமானவர்களே, அத்தனை பேரது ஒரே கூற்று, இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அந்த வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற பொழுது நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த மாதம் இதை நமக்கு நினைவு கூறுகிறது. அதனால்தான் கடவுளில் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். அதனால்தான் நானும் எழுதினேன், 20 ஆண்டுகளாகிற்று இந்த நிரந்தரம் பாட்டு எழுதி. 22 ஆண்டுகளாக மக்கள் ஏன் அதை விரும்புகிறார்கள் என்றால், நாம் இறப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் மரித்தோரின் கடவுளை அல்ல நம்புகிறோம், வாழ்வோரின் கடவுள். செத்த இயேசுவை அல்ல நம்புகிறோம், உயிர்த்த இயேசுவை நம்புகிறோம். பிரியமானவர்களே, பவுலடிகளார் சொல்கிறார், இன்றைக்கி பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று நீங்கள் வாழுங்கள். இந்த பின்னணியில் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். இதுதான் பின்னணி. நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்கள் என்பது உண்மையானால், இயேசு உயிர்த்ததை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பது உண்மையானால், நாம் மறுவுலக வாழ்வுக்கு போகோம் என்பதை நம்புவது உண்மையானால், இந்த வாழ்க்கை மிக சாதாரணமானது. அதை நம்பித்தான் ஆகணும். பின் ஏன் இன்று நம்மில் ஏறக்குறைய எல்லாரும் மகிழ்ச்சியாக இல்லை? ஏன் வருத்தத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம்? ஏன்னா நாம் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று நாம் வாழ்வதில்லை. அப்படின்னா நாம் பெரியவங்க, பெரிய ஆள், நான் அறிவாளி, நான் படித்தவன், நான் அழகானவள், காசுள்ளவன், இந்த பதவியில் இருக்கிறவன், நான் அண்ணன், நான் அம்மா, நான் அக்கா, நான் மாமா, நான் தான் பேராசிரியன், நான் டாக்டர் பட்டம் வாங்கினவன், இதுதான் நம்ம பிரச்சனை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பின்னால் போய் பாருங்கள், உங்கள் மனதுக்குள்ளே ஈகோ இருக்கிறது. அதனால் அனைவரையும் ஆட்டி படைக்கிறோம், துன்புறுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், வாயில் வராது வருகிற வார்த்தைகளால் வீசுகிறோம், காயப்படுத்துகிறோம், கண்ணீர் படிக்க வைக்கிறோம், ஏமாற்றுகிறோம், திசை திருப்புகிறோம், பழி கூறுகிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நமது வீரத்தை யார்கிட்ட காட்டணும் தெரியுமா? நம்மை விட சக்தி வாய்ந்தவன்கிட்ட காட்டணும், அதுதான் வீரம். நம்ம விட சாதாரண ஆளத்தை காட்டுறது வீரம் கிடையாது. இந்த பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை அடித்தா எனக்கு ரொம்ப கோபமாக வரும். இந்த ஆண்கள் பெண்களை அடிக்கிறத பார்த்தா நான் எங்கே இருந்தால் போய் நிறுத்தி விடுவேன். நீ அடிக்கிறியா? அங்கே கராத்தி சொல்லி கொடுக்குறான் பார் மாஸ்டர், அவனை போய் அடியேன். நீ பெரிய மீசியை முறுக்கிட்டு இருக்கில்ல, கராத்தி மாஸ்டரை போய் அடியேன். அங்கே ஜிம் பாம் நிற்பான் வெளியில், அவனை போய் அடியேன். ஏன் திருப்பி அடிப்பான், உன் பண்டாட்டி திருப்பி அடிக்க மாட்டான், இது வீரமா? சின்ன பிள்ளைங்களையும் அடிக்கிறீங்க, அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, அதனால தானே அடிக்கிறீங்க. உதாரணத்தை சொல்கிறேன். அப்படித்தான் வாழ்க்கையில் நாம் அத்தனை பேரையும் அடித்து கொண்டிருக்கிறோம், அத்தனை பேரும் அடிக்கிறோம், நொறுக்கிறோம். அதற்கு காரணம் என்ன சொல்கிறோம்? நீ செய்தது தவறு, நான் சரி, நான் பெருசு, நீ சிறுசு. இதுதான் இது பின்னால் இருக்கிற லாஜிக். காரணம், நாம் இவ்வுலக வாழ்வில் நாம் பெரியவர்கள் நினைக்கிறோம், ஆனால் கடவுள் அனைத்திற்கு மேலானவர், அனைத்தையும் விட்டு இறங்கி கீழே வந்தார், சாவை ஏற்றார், அடிமையின் தன்மை பூண்டார். அதனால்தான் கடவுள் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு தந்தார். மேலுலகோர் கீழுலகோர் பிலிப்பியர் கெடுத்த திருமத்தில் படிக்கிறோம், ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்வார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த அந்தோணியாரின் திருத்தலத்தில் இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிற நாம் ஒன்றை மனதில் எடுத்து இந்த இல்லத்துக்கு செல்ல வேண்டும். இந்த அந்தோணியாருக்கு கடவுள் அவ்வளவு அருள் வரங்களை அள்ளி கொடுத்துருக்கிறார், ஆனால் அவரது வாழ்க்கை என்ன சொல்கிறது? மிக சாதாரணமானவராக இருந்தார், அவ்வளோதான். சிம்பிள் மேன், அவ்வளவு தாழ்ச்சி. அதனால் நாம் இழந்து போன நிம்மதி பெற வேண்டும் என்றால், நம்மோடு கூட வாழ்கிற மனிதர்களுக்காக இறங்கி வாருங்கள். மனைவி தானே, மன்னிச்சிருங்க. கணவன் தானே, சகித்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் தானே, ஏற்றுக்கொள்ளுங்கள். வயதான தாய் தந்தை தானே, பொறுத்து கொள்ளுங்கள்.
மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் என்ன பண்ணுறது, அவர்கள் மனிதர்கள் தான். அமெரிக்காவில் அடிக்கடி சொல்லுவாங்க பேசும் பொழுது இது இப்படி செய்ய நடந்து போச்சு, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் சரி இட்ஸ் தேர் ப்ராப்ளம் சொல்லுவான். வை டு யூ பாதர், தே ஹாவ் அ ப்ராப்ளம். இப்படி டென்ஷன் ஆகிட்டான், ஹி ஹேஸ் அ ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், நான் சரி அவர்கள் தப்பு இருக்கட்டும், ஹி இஸ் லைக் தேட். அவள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. ஸோ வாட் டு டூ, ஷீ இஸ் லைக் தேட். அவர்கள் அப்படித்தான், அவர்கள் அப்படித்தான், இவர்கள் இப்படித்தான். நீ அப்படி இருக்கணுமா? எல்லோரும் செய்வதைப் போல நீங்களும் செய்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள்? புறவினத்தார் அப்படி செய்வதில்லையா? எல்லோரும் செய்வதைப் போல் செய்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. திஸ் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ். எல்லோரும் செய்வதைப் போல செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் இம்மை முடிந்து மறுமை இருக்கிறது என்கிற செய்தி தெரியாது. லெட் அஸ் நாட் திங்க் அவர் லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட் ஹியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் நத்திங். அவர் ரியல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் திஸ் லைஃப் எண்ட்ஸ். ஒருவேளை இது புரியாமல் போய்து விடக்கூடாது என்பதற்காக, இதுதான் வாழ்க்கை நடக்கு என்று நினைத்து கொண்டு ஆடக்கூடாது. இது ஒன்று ஒரு தொடக்கம்தான், ஒரு நாடக மேடைதான். இதற்கு அப்புறம் வருவதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்றால் நாம் இறங்கி வர வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் இறங்கி வந்தார். இறங்கி வருவோம் அப்பொழுது, இதோ இந்த வேதம் என்று சொல்வது போல கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். எனவே பவுலடிகளால் சொல்வதைப் போல செய்ய வேண்டியதை செய்வோம். நீங்கள் செய்ய வேண்டியதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள், அவ்வளவுதான். வேறு யார் என்ன செய்தாலும் அதை பொருட்படுத்தாதீர்கள். அது உங்கள் பணி அல்ல, அது கடவுள் பணி. ஆமென். ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிப்போம், கண்களை மூடி. நான் பாண்டவரே, எவ்வளவுதான் உமது வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து சொன்னாலும் வாழ்க்கையின் மிக அடிப்படையான விஷயங்களை நாங்கள் மறந்து போகிறோம். எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான். நான் ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து நாங்கள் எதை சாதித்தோம்? அடிப்படையாக மகிழ்ச்சியாக கூட இல்லையே. எத்தனை பேர் நெஞ்சில் கை வைத்து சொல்ல முடியும், வாழ்க்கையை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆம் ஆண்டவரே, அத்தனைக்கும் காரணம் எனது திமிர், அகந்தை, ஆணவம், நான் என்கிற எண்ணம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற உணர்வு, என்னிடம் இருக்கிறது உன்னிடம் இல்லை, நான் சக்தி வாய்ந்தவன் நீ சக்தி இல்லாதவள் என்கிற எண்ணம் தான். அவையெல்லாம் இந்த வாழ்க்கை சொற்ப காலத்திற்கு மட்டும்தான். எந்த அளவிற்கு நாங்கள் இறங்கி 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 வருகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, பொறுத்து கொள்கிறோமோ, அன்பு செய்கிறோமோ, தாங்கிக் கொள்கிறோமோ, சகித்துக் கொள்கிறோமோ, அதற்கெல்லாம் பல மடங்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து வாழ்கின்ற சக்தி எங்களுக்கு தந்திரணும். வாழ்ந்து காட்டி இதோ உயிரை கொடுத்ததால் உயர்ந்து நிற்கின்ற உயிர்த்து இயேசு வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். என்பதை நாங்கள் கேட்காமலேயே நீர் அறிந்திருந்தாலும் கூட பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு திருப்பாதத்தில் வைத்த மன்றாட்டுகளை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.